நம்ம லாஸ்ட் வீடியோவில் த்ரியோகி நாராயணன் கோவில் சேவிச்சுட்டு சீதாபூர்லேருந்து ஸ்ரீநகர் வந்து அன்னைக்கு நைட் இங்கே தங்கிட்டு ஸ்ரீநகரில் காத்தால் ஏந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். இப்போது பத்ரிக்கு கிளம்பின்ட்டுருக்கோம். ஸ்ரீநகர்லேருந்து பத்ரிக்கு நம்ம கிளம்பியாச்சு. போகிற வழியில் தான் நம்மளுக்கு வந்து விஷ்ணு பிரயாக் அப்படின்னு ஒரு இடமும் அதுக்கப்புறம் ஜோஷிமட் அப்படின்ற ஒரு இடமும் இருக்குது. அந்த ரெண்டு இடத்தையும் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ரொம்ப விவரமாக காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து விஷ்ணு பிரயாகோட என்ட்ரன்ஸ், அதாவது பஞ்சப்பிரயாக் இருக்கு. பஞ்சப்பிரயாகில் விஷ்ணு பிரயாக், நந்த பிரயாக், ருத்ர பிரயாக், கர்ணப்பிரயாக், தேவப்பிரயாக். நம்ம வந்திருக்கிறது வந்து விஷ்ணு பிரயாக். விஷ்ணு பிரயாக வந்து பத்ரிக்கு ஒரு 35 கிலோமீட்டர், அதாவது நம்ம பத்ரிக்கு போகிற வழியில் 35 கிலோமீட்டர் தூரம். இங்கேருந்து நம்ம பத்ரிக்கு ரீச் ஆனோம்னா 35 கிலோமீட்டர் ஆகும். இந்த விஷ்ணு பிரயாகில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ரோடு. இந்த ரோடுலேருந்து 1700 அடி மட்டத்துக்கு கீழே தான் நம்மளுக்கு வந்து அந்த ரெண்டு நதி சேர்ற இடம் ஜலம் போயின்னு இருக்கு. இப்போ நீங்கள் அதை பாருங்க. எங்கே கொஞ்சம் தள்ளிடுங்க, கொஞ்சம் அப்படியே தள்ளிடுங்க. அது இது பாரு, ரெண்டு இடம் சேர்ற தெரியுதா? இங்கிருந்து ஒன்று வருது, அங்கிருந்து ஒன்று வருது. சரி ஓகே, சரிங்களா, படுத்துக்கோ. இந்த விஷ்ணு பிரயாகில் அந்த பார்க்கறதுக்கு ஜலம் கம்மியாக இருந்தாலும் அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அதனால் ரொம்ப கிட்ட போகிறதுக்கெல்லாம் எங்களை கூட்டின்னு போன ஆர்கனைசர் எங்களை அலோவ் பண்ணல. அப்படியும் இந்த இடம் எல்லாம் அகை நம்ம போக முடியுமா இல்லையான்னு தெரியாது அப்படின்றதுனால சில பேர் தைரியம் பண்ணி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அகை நம்ம மேலே அந்த படிக்கட்டு ஏறி வந்து நம்ம வந்து போகிற வழியில் பத்ரிக்கு போகணும். மேலே ஏறி வந்தாச்சு, அந்த வழியில் ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துட்டும் அந்த ஃபேஸஸ் பாருங்கோ. ஏன்னா இப்போ ஜோஷிமட் இருக்கிற நிலைமை எப்படி இருக்குது? இது வந்து வழியிலேயே ஹனுமான் கார்டன் சொல்லி ஒரு ஹனுமான் மந்திர், அதை வாசலில் எடுத்த ஃபோட்டோ இது. ஜோஷிமதி சிங்கிங். இந்த நியூஸ் பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஜோஷிமதி கோவில் கிட்ட பஸ்ஸு நிறுத்த முடியாது அப்படின்ட்டு முன்னாலேயே பஸ்ஸு நிறுத்திட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் இந்த மாதிரி நடந்து வந்தோம். அந்த நடந்து வரும்போது அந்த ஃபாகு, அந்த பனி, அந்த அழகு என்னோடய கேமராவில் நான் அப்படியே பிடிச்சிட்டேன். ஏன்னா நான் தான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோவில் இருக்க மாட்டேன். இவா பூஜா, ரமா மாமி, ஜெயராணி, ரேவதி இவெல்லாம் அப்படி ஒரு என்ஜாய் பண்ணால் அந்த நடந்து வரும்போது எடுத்த இந்த வீடியோ தான் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சுட்டுருக்கேன். ஸோ ஜோஷிமட் கோவில் நம்ம ரீச் ஆயாச்சு. Thank you.
பார்த்தீங்களா, ஜோஷிமத் கோவில் அற்புதமான ஒரு கோவில். இது நம்ம பகவத் பாதர் ஆதிசங்கராச்சாரியர் ஸ்வயம்பு சாலிகிராமம் பிரதிஷ்ட பண்ண கோவில் தான் இந்த ஜோதிர் மடம், ஜோஷிமட் அப்படின்ற மடம். முன்னால் ஒரு சின்ன கோவிலாக இருந்தது, இப்போ பார்த்தேன்னா நன்னா புதுசாக ரொம்ப அழகாக இந்த மாதிரி கட்டி விட்டுருக்கா. இந்த கோவில் பிராகாரத்துக்குள்ளேயே வாசுதேவர் கோவில் இருக்குது. அங்கே வந்து அந்த பிராகாரத்துக்குள்ளே அஷ்டபுஜ விநாயகர் சன்னதி இருக்குது. அதே மாதிரி கௌரி சங்கரர் கல்யாணம் பண்ண கல்யாண திருக்கோலத்தில் இருக்கிற சன்னதியும் இருக்குது. இந்த ஜோஷிமட் அப்படின்ற கோவில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒன் டைம் இந்த தேவபூமிக்கு போயிட்டு இந்த கோவில் சேவிக்க வேண்ட ஒரு இடம் இது. தீபாவளிக்கு அப்புறம் பத்ரி நாராயணர் கோவில் சாத்திடுவா இல்லையா, அப்போ அந்த பத்ரி நாராயணரோட சிம்மாசனம் இங்கே ஏழப்பண்ணின்னு வந்து இந்த கோவிலில் வச்சு தான் பூஜை பண்ணுவா அப்படின்றது அங்கே இருக்கிறவா சொல்லி நான் தெரிஞ்சுட்டேன். அது உங்கள் கிட்ட நான் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லின்னு இருக்கேன். இப்போ நம்ம சேவிக்கிறது வந்து ஆதிசங்கராச்சாரியர் கத்தி. ஆதிசங்கராச்சாரியருக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்குது. இதுதான் நம்ம நீங்கள் பார்க்குறது குறுகலாக ஒரு 7-8 படிக்கட்டு இருக்கும். படிக்கட்டு ஏறினதுக்கப்புறம் மேலே பார்த்தேன்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு சபை மாதிரி, சின்ன சபை மாதிரி இருக்குது. இதில் வந்து சுற்றி அந்த ஆதிசங்கராச்சாரியர் பற்றி எல்லா விஷயங்களும் ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கு. ஆதிசங்கராச்சாரியர் வந்து நம்ம கன்னியாகுமரியிலேருந்து நம்ம பாரத தேசம் ஃபுல்லாகவே அவரோட திருவடிப்பட்ட இடம்தான் சொல்லப்படுறது புராணங்களில். அந்த மாதிரி அவர் திருவடிப்பட்டு 4 திக்குலையும் 4 மடங்கள் ஏற்படுத்தியிருக்கார், 4 பீடம் ஏற்படுத்தியிருக்கார். அதாவது வடக்கு பத்ரியில் வந்து ஜோதிர் பீடம், கிழக்கு பூரி ஜெகநாதர் கோவில் கிட்ட வந்து கோவர்தன பீடம், தெற்கு ஸ்ருங்கேரியில் சாரதா பீடம், துவாரகையில் மேற்கு திசை துவாரகையில் துவாரகா பீடம் அப்படின்ற ஒரு 4 பீடங்கள் நம்ம ஆதிசங்கராச்சாரியர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பொக்கிஷம். ஆதிசங்கராச்சாரியர்னால தான் நம்மளோட ஹிந்துவிசம் இவ்வளோ பலப்படுத்தி இவ்வளோ நம்மளுக்கு எல்லா பொக்கிஷங்களும் கொடுத்தது அவர் தான். அவர் வந்து தன்னோட தாய்க்கு கொடுத்த வாக்கும் நிறைவேற்றி அப்படியே ஒரு மகான், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரத்யக்ஷ தெய்வம், டைரக்ட் அந்த சிவனோட அம்சம் அந்த ஆதிசங்கராச்சாரியர். இந்த தேவபூமியில் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த கோவிலில் நீங்கள் சேவித்தாலும் ஆதிசங்கராச்சாரியரோட ஒரு சன்னதி கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் சேவிக்கிறதும் ஆதிசங்கராச்சாரியர் மூர்த்தி தான். இது ஆதிசங்கராச்சாரியர் வெளி பக்கம். அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம நரசிம்மரோட கோவில், அந்த ஜோதிர் மடம் ஜோஷி மட்டில் இருக்கிற அந்த நரசிம்மரோட பிராகாரம். இதெல்லாம் ஆதிசங்கராச்சாரியரோட அந்த மேலே நாங்கள் ஆசாசியாக அந்த சன்னதி துவாரத்துக்குள்ளே எடுத்துட்ட சில காட்சிகள் தான் இதெல்லாம். எவ்வளோ அனுபவிக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் அப்படி ஒரு என்ஜாய் பண்ணி இந்த யாத்திரை நாங்கள் முடிச்சிருக்கோம். ஒரு ஒரு யாத்திரையும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இடமும் எதையுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் பொறுமையாக ஆனாலும் பரவாயில்ல அத்தனை இடங்களும் உங்களுக்கு நல்லா காட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஒரு ஒரு பார்ட்டிஷியனாக இப்போ இது மாதிரி நாங்கள் ஒரு ஒரு பார்ட்டாக உங்களுக்கு போட்டுருக்கேன். சொல்லி பூரா வேதங்களையும் ஹிந்து எல்லாமே இந்த நரசிம்மர் சன்னிதி வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌட் இல்லை. நரசிம்மர் சன்னிதி உள்ள பார்த்தேன்னா நிறைய மூர்த்தி இருக்கு, குபேரர் இருக்கு,
லக்ஷ்மி எழுதியிருக்கா, அதுக்கப்புறம் உத்தவமூர்த்தி எழுதியிருக்கார், பத்ரிநாராயணர் எழுதியிருக்கார், ராமர், லக்ஷ்மணர், சண்டிமாதேவி, அப்புறம் வந்து கருடர். இவா எல்லாருமே நம்மளுக்கு அந்த உள்ள அந்த கர்ப்ப கிரகத்தில் காட்சி கொடுக்குறா. இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். ஆனால் இப்போ இதுக்கப்புறம் எப்படி இருக்கோன்றத எனக்கு தெரியல. அது இதுக்கப்புறமும் நம்மளுக்கு பகவான் அனுகிரகத்தில் இந்த ஜோஷிமட் அப்படின்ற தேவபூமி கண்டிப்பாக நம்மளுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாரும் போய் சேவிச்சுக்கணும். இந்த அதனால தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ அவசர அவசரமாக, இந்த வீடியோ நீங்கள் இப்படி பார்த்தாவது உங்களுக்கு அந்த ஒரு அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ எடிட் பண்ணி நான் உங்கள் முன்னால் உங்கள் கண் முன்னால் நிறுத்தியிருக்கேன். அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பராக நம்ம பத்ரியை பார்க்க போகிறோம். இங்கேருந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிரம்ம கமலம் பூ. இது இந்த இடத்துல பூத்திருக்கு. ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து காட்டினார், அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டோம். இந்த பிரம்ம கமலம் இந்த தேவபூமியில் அங்கங்கே எல்லா கோவில்லையுமே நல்லா வளர்றது. ஏன்னா இது பார்க்கறது வந்து பத்ரிக்கு போகிற வழி. நம்ம ஜோஷிமட்லேருந்து பத்ரிக்கு கிளம்பியாச்சு. பத்ரிக்கு இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ரொம்ப கிட்டதான், 30 கூட இருக்காது. நான் சொன்னது விஷ்ணு பிரயாகலேருந்து 30, இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம்தான். நம்ம ஜோஷி பத்ரி ரீச் ஆகிட போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற வழி இல்லாமல் நம்ம பத்ரிக்கு போகிற வழி தான். ரொம்ப நாளாகவே நான் யாத்திரை முடிச்சுட்டு வந்ததுலேருந்தே கமலா மாமியும் சுதா சித்தியும் தான் ரொம்ப இந்த பத்ரி போகிற வழி நாங்கள் பார்க்கணும், எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எப்போ பத்ரி வரும், எப்போ பத்ரி வரும், நான் என்ன ஒன்று மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் ஒரு ஊர் நாங்கள் விசிட் பண்ண அத்தனை ஊரையும் உங்களுக்கு போட்டு காட்டின்ட்டுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே கமலா மாமி, சுதா சித்தி, இது எல்லாமே பத்ரி போகிற வழி தான். கண்டிப்பாக எல்லாராலையும் போக முடிகிற மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு இந்த ரூட்டெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. சில விபரீதங்கள் நடக்கிறதுன்னா அது பகவானோட சித்தந்தான் தவிர அது சாதாரணமான மனுஷர்களால் பண்ணுறது கிடையாது. அதனால் நம்ம சேவிக்கணும் அப்படின்ற ஒரு ஆத்ம பக்தியோடு நம்ம போனால் கண்டிப்பாக நம்ம அழகாகவும் அந்த பெருமாளை சேவிச்சுண்டு இந்த தேவபூமியில் இருக்கிற அத்தனை இடமும் தரிசிச்சுண்டு நம்மளால் க்ஷேமமாக நம்ம பாத்துக்கு திரும்பி வர முடியும். அது என்னோட ஆழமான நம்பிக்கை. போகிற வழியில் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ், இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளான் ஃபார் ஸ்பிரிச்சுவல் ஸ்மார்ட் ஹில் ஸ்டேஷன் பத்ரி, இதுதான் மாஸ்டர் பிளான். நம்ம பத்ரி ரீச் ஆகிட்டோம். அடுத்தது நம்ம பத்ரிகாசிரமத்தில் எப்படியெல்லாம் பெருமாளை சேவித்தோம், எப்படியெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற வீடியோவோட உங்கள் முன்னால் வர. அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.